தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், மக்களின் குறைகளை விரைவில் களைய முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்ப்பு மேலாண்மை திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அறிவித்தார். தற்போது மாவட்ட அளவில் திங்கட்கிழமைதோறும் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள், மாதாந்திர மனுநீதி நாள், விவசாயிகள் மீனவர்கள் குறை தீர்க்கும் நாள், அம்மா திட்ட குறை தீர்க்கும் நாள், ஓய்வூதியதாரர்கள் குறை தீர்க்கும் நாள் போன்றவையும், மாநில அளவில் முதலமைச்சரின் தனிப்பிரிவு அம்மா அழைப்பு மையம் போன்ற அமைப்புகளிலும் மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்படுவதாக தெரிவித்தார். இதனால் ஒரே நபர் பல்வேறு இடங்களில் மனுக்களை அளிக்கும் சூழல் ஏற்படுகிறது என்றும் தெரிவித்த அவர், தமிழ்நாடு அரசு துறைகளின் கீழ் செயல்படும் அனைத்து குறை தீர்ப்பு மையங்களையும் ஒருங்கிணைத்து குறைகளை விரைந்து களைய புதிய அமைப்பு உருவாக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.